வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா, பால் சொரா இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு எப்படி புட்டு பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க. பாருங்கள், இது அரை கிலோ, பெரிய சைஸ் தான். அதை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு அதை மஞ்சள்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வச்சு எப்படி புட்டு பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் வந்து, இந்த மீனோட குணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்டு, ரொம்ப கோல்டு, அதிகமான கோல்டு இருந்ததுன்னா இந்த மீனை செத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு இல்லாமல் போயிடும். அதை வந்து நம்ம வந்து அப்பப்போ சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது உடலுக்கு. இந்த மீனை வச்சு எப்படி புட்டு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். நிறைய எண்ணெய் விட்டுருக்கீங்கன்னு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டால் தான் அந்த புட்டு வந்து ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக வரும். அதுக்கோசரம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து நல்லா புட்டு பதத்துக்கு நுணுக்கி வச்சுருக்கேன். அங்கே உள்ளே கொடுக்கும்போதும் நல்லா நுணுக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி புட்டு மாதிரி முள்ளெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துடலாம். எடுத்துட்டு புட்டு பதத்துக்கு நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், சோம்பு போடுறேன் இல்லைங்களா. சோம்பு வந்து கொஞ்சம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் கொடுத்துட்றேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதுலேயே கொஞ்சம் கடுகு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், வெங்காயம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய வெங்காயம் வேணும். இது 10 வெங்காயத்துக்கு மேலே இருக்கும், மீடியம் சைஸ் தான். அதையும் இதில் கொடுத்துட்றேன். நான் வந்து சாப்பரில் என்ன பண்ணிட்டேன், பொடியாக நறுக்கிட்டேன். இது நுண்ணால இதோட நல்லா கொடுத்துட்டு, ஏன்னா சாப்பரில் போடும்போது சீக்கிரமாக வதக்க முடியும், உங்களுக்கு பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாகும். அதனால் என்ன பண்ணிட்டேன், நல்லா வச்சுட்டு எல்லா வெங்காயத்தையும் நல்லா கொடுக்குறேன். இருக்கிற வெங்காயத்தையும் போட்டுறேன். வெங்காயம் நிறையா இருந்தால் தான் அந்த புட்டு வந்து சூப்பராக அருமையாக இருக்கும். அதுக்கோசரம் தான் வெங்காயத்தை நிறையா கொடுக்கறது. நல்லா வெங்காயம் வதங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு பார்த்தீங்களா, 1/4 கப்பு எடுத்துருக்கேன். இந்த பூண்டை நல்லா சாப்பரில் நினைச்சிட்டேன். அதையும் இதோட கொடுத்துருக்கேன். பூண்டும் நிறையா இருக்கணும், வெங்காயம் பூண்டு இதுக்கு நிறையா இருக்கணும். கார்லிக் இருக்கணும், ஆனியனும் கார்லிக்கும் நிறையா இருக்கணும் இந்த புட்டுக்கு, சொரா புட்டுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். அதுக்கப்புறம் தட்டு வச்சு மூடிடலாம். கல் உப்பு தான் போடுறேன், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இடியத்துக்கு கொஞ்சம் வதங்கிட்டு தட்டு வச்சு மூடிடலாம். இந்த பதத்துக்கு வந்தோடனே இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் கொடுக்குறேன். நான் பாருங்கள், இந்த பச்சை மிளகாயை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இஞ்சி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் கொடுத்துட்டேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க, இப்போ வந்து
கருவேப்பில கொடுத்துருக்கேன். நான் வெச்சிருக்கேன் பார்த்தீங்களா பால் சரா, அதை நான் இப்போ கொடுக்குறேன். இல்லை இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுரா தான் இருக்கணும். புட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்டாக வேக வச்சது வந்து ரொம்ப அருமையாக ஈஸியாகவே வெந்துடும். ஒரு ஒரே பொதியிலேயே வெந்துடுச்சு, எனக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்கலை, ஒரு பொதியிலேயே இது வெந்துடுச்சு. அதனால் வந்து எனக்கு அதை சோளை நீக்கிட்டும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப கனமாக இருக்குது பாருங்கள். அதோட சத பகுதியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். சுறா மீன் வாங்கும்போது சின்ன சின்னது வாங்கினோம்னா அதில் சத பகுதியெல்லாம் நிறையவே இருக்குது, தோலிலேயே பாதி போயிடும். ஆனால் இந்த மாதிரி பெருசாக வாங்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஏன்னா அது வந்து கோல்டுக்கெல்லாம் ரொம்ப சிறந்தது. நீங்கள் சாப்பாட்டில் கூட வெறும் சாப்பாட்டில் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த சுறாவை போட்டு பிசைஞ்சு சாப்பாட்டில் வெறும் சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்தீங்கனாவே உடனே வந்து சளியெல்லாம் குறைஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கணும், வேக வச்சு புட்டுங்கிறப்ப அந்த பதத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் சிம்லேயே வச்சு இந்தமாரி எல்லாமே பண்ணணும். அப்போ தான் அது சுருளாக வந்ததுன்னா பொன்னிறத்துக்கு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த புட்டு. ரொம்ப அருமையாக இருக்கும். முட்டைப்பொடி மாஸ் மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியவில்லைங்களா, ஆனால் அந்த முட்டைப்பொடி மாஸை விட சூப்பராக இருக்கும் இதோடது. நீங்கள் இதிலேயே முட்டையும் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் கூட நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் நான் முட்டை சேர்த்துக்கல, வெறும் இது தான் பால் சுறா மட்டும்தான். பாருங்கள் இது இருக்குது. இதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாய் தனியாத்தூள். ஏன்னா காரத்துக்கு வேணும் இல்லைங்களா, காரம் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் கொடுத்துருக்குறேன். அதோட கொஞ்சம் பெப்பரையும் கொடுத்துக்கிறேன் நான். பாருங்கள் இதில் எடுத்துருக்கேன் பெப்பரு, அதையும் அப்படியே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் அந்த கொடுத்த பெப்பர் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே சுருளை இப்படியே பரட்டி பரட்டி விடணும். அப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு அப்புறம் திரும்பவும் எடுத்து பார்க்கணும். திரும்பவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து வெந்துடுச்சா, நல்ல பதத்துக்கு வந்துடுச்சா, புட்டு வந்து புட்டு பதத்துக்கு வந்துடுச்சான்னு பார்க்கணுங்க. இது காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா நான் ஒரு தடவை பார்த்துருவேன். எல்லாமே காரம் கூட இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம். என்ன பண்ண போறேன், இப்ப சிம்ல வச்சுட்டு இதை மூடி வைக்கிறேன், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்க இந்த பதம் வந்தோடனே என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். போதும் இவ்வளோதான். பாருங்க அருமையா வந்துட்டு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க இதில் வந்து கொத்தமல்லி தலைகளை போட்டுட்டேன். பாருங்கள் அருமையான ஒரு சுறா புட்டு பண்ணியாச்சு. இதை வந்து இதோட மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இது கடையில் வாங்கினது தான், வீட்டில் செய்யலை. பாருங்கள் இதோட நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சுறா புட்டு வந்து ரொம்ப அருமையாக சர்வ் பண்ணுறதுக்கு வந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கணும் சுறா போட்டு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுவீங்க, எல்லோரும் வந்து இதை லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.
இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தா தான் நான் புது புது வீடியோலாம் போட முடியும். இதே மாதிரி இன்னும் ஒரு புது வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. பாய், சி யூ.